வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாதம் என்பது சிறீநிவாச பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதம் அல்ல, இன்னும் பல சிறப்புகளை கொண்டதுதான் இந்த புரட்டாசி மாதம். பெண் தெய்வங்களை போற்றும் சகல நன்மைகளை தரும் நவராத்திரி வருவது இந்த புரட்டாசி மாதத்தில்தான். அம்பாளுக்கு நவராத்திரி வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து விதமான செல்வங்களும் நமது வீட்டிற்கு வந்து சேரும். சிவபெருமானின் மிக முக்கிய 8 விரதங்களில் ஒன்றான கேதாரி கௌரி விரதம் புரட்டாசியில்தான் வருகிறது. இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் மனதிற்கு பிடித்தவரோடு திருமணம் கைகூடும் என்றும் நம்பப்படுகிறது. மகாலய அமாவாசை புரட்டாசியில்தான் வருகிறது. சாதாரண அமாவாசை தினங்களில் 3 தலைமுறை முன்னோர்களுக்கு தான் தர்ப்பணம் கொடுக்கப்படும். ஆனால் இந்த மகாலயபட்ச அமாவாசை தினத்தில் மட்டுமே தாய் வழி தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமின்றி நமது நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. தெய்வங்களின் அருளாசியும் பித்ருக்களின் அருளாசியும் சேர்ந்து இரட்டிப்பு பலனை தருவதுதான் இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்பம்சமாகும். இந்த மாதத்தின் பெயரை கேட்டதுமே திருமலை திருப்பதியும் அங்கு அருள் புரியும் திரு வேங்கட கடவுளும் தான் நமக்கு நினைவுக்கு வருவார். ஸ்ரீனிவாச பெருமாள் மாதம் என்றே கூட இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லும் அளவிற்கு புண்ணியம் செய்த மாதமாகவே புரட்டாசி பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை வழிபாடுகள் மட்டுமின்றி ஆனந்த விரதம், அஜா மற்றும் பத்மநாப ஏகாதசிகள் ஆகிய விரதங்களும் திருமாலுக்கு மிக உகந்தவையாக சொல்லப்படுகிறது. புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். அதனால் அவரால் ஏற்படும் சங்கடங்கள் யாவும் திருவேங்கட பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமைகளில் வணங்கும் போது அனைத்து சங்கடங்களும் கரைந்து போகும் என்கிறார்கள். புரட்டாசி மாதம் பிறந்ததும் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் திருவிழா காலமாகவே கொண்டாடப்படுகிறது. திருமலையில் புரட்டாசி மாதத்தில் திருமலை வாசனின் பிரம்மோற்சவம் மற்றும் கருட சேவை மிகவும் புகழ்பெற்றவை. புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபட்டு அவரது திருக்கோயில்களுக்கு சென்று தரிசனம் பெறுவதால் சகல நலன்களும் கைகூடும் என்கிறார்கள். மேலும் பல விரத தினங்கள் புரட்டாசியில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சித்தி விநாயக விரதம், இது புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகரை குறித்து செய்யப்படும் விரதமாகும். துர்வாஷ்டமி விரதம், புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமியில் சிவனையும் விநாயகரையும் வழிபட வேண்டிய விரதமாகும். மகாலட்சுமி விரதம், புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதமாகும். அமுக்தாபரண விரதம், புரட்டாசி வளர்பிறை சப்தமியில் சிவபெருமான் உமையவள் இருவருக்கும் பூஜை செய்து வணங்கிடும் விரதமாகும். ஜேஷ்டா விரதம், புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று மூதேவியை நோக்கி செய்யப்படும் விரதமாகும். சஷ்டி லலிதா விரதம், புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதமாகும். கபிலா சஷ்டி விரதம், புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். மகாலயபட்சம், புரட்டாசி பௌர்ணமியை தொடர்ந்து வரும் தேய்பிறை 15 நாட்களும் மகாலயபட்சமாக சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில்தான் மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பது சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புமிக்க புண்ணிய தினங்களை கொண்டுள்ளதால் தான் புரட்டாசி மாதம் சைவ உணவுகளை உண்ணும் பழக்கம் உண்டானது. அதோடு தூய்மையான பக்தியுடனும் முழு மனதுடனும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக சுப நிகழ்ச்சிகளை நமது முன்னோர்கள் தவிர்த்து வந்தனர். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் தேசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.